ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடிஸ் அண்ட் அண்ட்ரே ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டு தங்கேஸ் அடுத்த மிஷின் பண்ண போகிறோம். ஆனால் வேறு யாருக்குமே இந்த வாட்டி மிஷின் இல்லை, ஸ்வீட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா போன வாட்டி ரீயூனிட்டிங் பார்த்திங்கன்னா அந்த மோட்டலுக்கு போயிருந்தோம். அந்த மோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த ரீயூனிட்டிங் ஃபேமிலி பண்ண முடியல. அதே வாட்டி இந்த மிஷின் எப்படி வருதுன்னு தெரியல. கேஸ் வாங்க இந்த மிஷினுக்குள்ளே போய் பார்க்கலாம். வேறு மிஷின் எதுவுமே இல்லை, மேப்பில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் மட்டும் தான் கேஸ் இருக்குது. சரி வாங்க ஸ்வீட்டுக்கான மிஷின் போய் பார்க்கலாம். இந்த க்ரீன் சப் ஓகே சார். பார்த்தீங்கன்னா ரீயூனிட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜியில் சிஜியோட குரூப் ஷீட்டில் நடக்குது. கேஸ் மோட்டர்லாம் வேண்டாம், நம்ம ரேட்டு வச்சுக்கலான்ட்டு நம்ம ஸ்வீட்டோட வீட்டில் தங்கி ரீயூனிட்டிங் நடக்குது. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வந்துட்டான், நம்ம சிஜி உள்ள ஒன்றா ஸ்வீட் வீட்டுள்ள ஸ்வீட்டு சிஜினால் தான். சிஜி சிஜி தான் நம்ம கேங்கில் இருக்கிற பெரிய கேங்ஸ். நீங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேஸ். வாங்க கேஸ் அடுத்த மிஷின் என்னன்னு பார்க்கலாம் போயிட்டு. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சிஜிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வருது. அந்த ஃபோன் ஏற்றிருந்து வந்து பார்த்தீங்கன்னா சீசர் கேஸ், அதாவது நம்ம ஸ்வீட்டோட தங்கச்சியோட ஃப்ரெண்டு கேஸ், அதாவது பாய் ஃப்ரெண்டு. அவன் தான் கேஸ் அவங்க ஃபோன் போட்டு கூப்பிடுதான், அவன்கிட்ட தனியாக பேசணும் கொஞ்சம் வாலியான்ட்டு. அதான் கேஸ் நம்ம சிஜி இப்போ அவனை பார்க்க போகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீசர் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறாங்க கேஸ், அண்டர் த ஃப்ரீ வெஹிக்கில் நிற்கணும், அதாவது ஹைவே கீழே இருக்கிற ஃப்ரீ வெஹிக்கில் நிற்கிறாங்க கேஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பைக் தான் இருக்கணும், பைக்கில் தான் போகணும். அந்த பிக் ஸ்மோக்கில் வந்து அந்த கார் இருக்குது, நம்ம இன்னும் பிக் ஸ்மோக்கில் வந்து கார் ஆங்கில கேஸ். பார்த்தீங்கன்னா ஆத்த வருஷத்துக்கு போலீஸ் பைக் ஒன்று கிடச்சி, அதை எடுத்து நம்ம காரத்தில் பாட்டிருந்தேன். இப்போ அந்த பைக்கில் தான் நம்ம போக போகிறோம் கேஸ். நேரம் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் வந்து பார்க்குறேன் கேஸ். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. சிசர் சொன்ன லொக்கேஷன் கிட்ட, சிசர் சொன்ன லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இதாங்க சார் அந்த லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கெட் இன் த கார் டவுன் த இந்த கேஸ். இந்த காரில் தான் யாரும் சொல்லுதாங்க பண்ண முடியல, ஆனால் காரில் யாருமே இல்லையே. ஏதோ ஒரு சம்பவமாக இருக்கும் நினைக்கிறேன் கேஸ். நம்மளுக்கு ஏதாவது புரிய வச்சுக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சீசர் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. சீசர் வந்து நம்ம கேங்கில் ஒருத்தனா இருக்கக்கூடிய ஆள் தான். அவன் வந்து வேகாஸ் பார்த்தாங்க கேஸ், நம்பக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க கேஸ் அவன் காருக்குள்ளே. கலர்னு சொல்லுதான் அந்த இடத்துல, அந்த இடத்த துத்து பாருங்கள். ஓகே கேஸ், பாலகேங்க கேஸ் எஸ் இவங்க இவங்க நம்ம எதிரி தான். இவங்க பார்க்கறதுக்காக நம்ம கூப்பிட்டு எவ்வளோ தூரம்னு கேட்காங்க கேஸ். சிஜி கேஸ் பாலா எங்கள் மெம்பர்ஸ் உள்ளேருந்து வெளியே வரானுங்க. அடுத்து சகேஷ் ரைடர் ரைடர் பிக் ஸ்மோக் கேஸ். சிஜிக்கு பெரியாது சிகேஸ், துரோகம் மூமெண்ட் கேஸ் இது சிஜிக்கு. பாலாஸ் கேங் மெம்பர்ஸ் கூட நம்ம கேங் மெம்பர்ஸா? காருக்குள்ளே இருக்காங்க கேஸ், கை தெரியுது கேஸ். கேஸ் இது நம்ம காரு, பிக் ஸ்மோக் கொடுத்தோம். போலீஸ் காரன் டிம்பனி அட பாவீங்களா, எல்லோரும் கூட்டுக்கலாம்னு தானா. நம்ம சிஜியால் அதை பார்த்தீங்கன்னா ஜீர்ணிக்க முடியல கேஸ், நாலு பேர் துரோகம் பண்ணுதாங்க கேஸ். அந்த போலீஸ்கார ரெண்டு பேரை பற்றி ஆல்ரெடி சிஜிக்கு தெரியும் கேஸ். ஆனால் பிக்ஸ்மோக்கு ரைவர் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல கேஸ். என்ன கேஸ் இது, நம்ம சிஜியை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல கேஸ். கை கால் ஓடல திட்டின்னு நம்ம ஸ்வீட் வேற இவனை நம்பி நிறைய பார்க்க போயிருக்காங்க கேஸ். ஸ்வீட்டுக்கு தங்கேஸ் ஆபத்து, ஸ்வீட்டும் ஸ்வீட் தங்கையோட தங்கச்சியும் காப்பாற்றணும்னு பேசிக்கிறாங்க. இப்போ இப்போ சிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டோட தங்கச்சியை காப்பாற்ற போகிறான், சிஜியை பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டை காப்பாற்ற போகிறாங்க கேஸ். சிஜியை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வீட்டுக்கு ஃபோன் பண்ண போகிறான், ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன் எங்கே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டோட ஹெல்த் கார்டு இருக்கு, ஸ்வீட்டோட லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிட்டு. இப்போ ஸ்வீட்டை நம்ம இப்போ காப்பாற்றணும். ஸ்வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் நான் சிஜி ஸ்வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் ஸ்வீட்டு அட்டனே பண்ணல. பார்த்தீங்கன்னா சீசர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டோட தங்கச்சியை காப்பாற்ற போயிருக்காங்க. அந்த தங்கச்சியை காப்பாற்றி சேஃபாக நடந்து கூட்டு போகிறோம். இப்போ நம்ம இனிமேல் ஸ்வீட் ஸ்வீட்டை காப்பாற்ற ஸ்வீட்டை காப்பாற்ற போகிறாங்க கேஸ். வாயில் வாயில் வளர்த்து கேஸ் ஒன்றுமே புரியல என்னன்றது. சரி வாங்க கேஸ், நேரம் உங்களை அந்த லொக்கேஷன் போய் மீட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஹைவேல தான் கேஸ் போனான்னா வழி தெரியல கேஸ். இப்படி போகிறது நின்று பாருங்க கேஸ், முட்டி முட்டி போகிறாங்க கேஸ். இங்கே பைக்னால பைக்லேயே இப்படி முட்டி முட்டி போகிறதே, காராக இருந்து அவ்வளோதான் கேஸ். இது நம்பவே முடியல கேஸ். பிக்ஸ் இப்படி பண்ணுவோன்ட்டு நம்ம கார் நம்ம வச்சிருந்த காரை அவன் போலீஸ் காரன் கொடுத்துருக்காங்க கேஸ். இவன் கேஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்குள்ளாம் போயிட்டு போயிட்டு வரான், என்ன செய்யும் தெரியல. சரி வாங்க கேஸ், உங்களே நேராக அந்த லொக்கேஷன் வந்து மீட் பண்ணுறேன் கேஸ். ஓகே சொல்லியே பார்த்தீங்கன்னா முட்டி தடுமாறி கீழே விழுந்து ஸ்வீட்டோட லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஸ்வீட்டை காப்பாற்றுங்க கேஸ். நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பாலாஸ்கி மெம்பர்ஸ் ரவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க ஸ்வீட்டை. இது எல்லாத்துக்கு காரணம் அந்த பிக்ஸ்மோக்கு ரயிறு அடுத்த அந்த மூணு ஆஃபீஸர் தான் கேஸ். அந்த ஆஃபீஸர் டெம்ப் பண்ணி ஒரு நாள் மையெல்லாம் சாவம் சொல்லியிருந்தோம், அது நிச்சயமாயிட்டு கேஸ். அந்த சாவு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிளட்டில் அடி சரி உடம்புல அடிபட்டு பிளட்லி ப்ளீடிங் ஆகுது கேஸ். நம்ம தான் கேஸ் காப்பாற்றணும், சாவம் கூட இல்லாமணும் கேஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கொடுத்துறாங்க போலீஸ்காரங்க, சாவம் கூட கேஸ். சுற்றி சுற்றி அடிக்காங்க, நம்ம தான் அடிச்ச மாதிரி இருக்கோம். நம்ம மெம்பர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க கேஸ், இவங்களாச்சும் போகாமல் இருக்காங்களா அந்த சைடு. நம்மளை நம்ம கூட இவங்க இருக்காங்க கேஸ், அது போதும் கேஸ். சாவங்களும் இல்லை அவங்க கேஸ். அந்த பெரிய பாடம் ஒழிஞ்சிட்டு இருக்கான், வரமாட்டேங்க வெளியே செத்தாங்க கேஸ். இவன் கேஸ் ஒரு வேனில் வரானுங்க, வேன் கவுந்துட்டு சாவும் கூட அங்கேயும் இல்லை அவனும் இங்கேயே இறங்கினான்னு நினைக்கிறேன். வேன் வேனை கொடுத்து விட்றான் கேஸ். கேஸ் ரெண்டு சார் கொடுக்குறாங்க கேஸ் போலீஸ் வர போது கேஸ் இந்த ஸ்பாட்டுக்கு. ஒன்று ஸ்வீட்டை வேறு காப்பாற்றணும் கேஸ். அவனுக்கு வேறு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, இங்கே ஒழிஞ்சு விட்டுதான் கேஸ் விடுதான். பின்னாடி ஒருத்த வந்துட்டான் கேஸ், பின்னாடி ஒருத்த வந்துட்டான். என்னடா வந்துட்டு இருக்காங்க, பின்னாடி ஒரு வேனில் வந்துருக்காங்க கேஸ். என்னடா வந்துட்டு இருக்கீங்க கேஸ், இங்கே ஒருத்த வராங்க. என்ன பண்ண காரை வரானுங்க கேஸ் இங்கே ஒருத்தங்க. என்னடா இப்படி சுற்றி சுற்றி வரானுங்க கேஸ். இது இந்த திட்டம் எத்தனை நடக்குன்னு தெரியல கேஸ். ஸ்வீட்டை போடுறதுக்கான இந்த பிக்ஸ்மோக்கும் ரைவர் தான் கேஸ் எல்லாத்துக்கும் காரணம். அவங்களுக்கு இருக்குது கேஸ், நம்ம கையில் தான் அவங்களுக்கு சாவு. ஸ்வீட்டை காப்பாற்றணும் கேஸ், மொதல் வேலை நமக்கு தான் கேஸ். கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் எங்கேயும் சுற்று முடிச்சு நினைக்கிறேன் கேஸ். பார்த்தீங்கன்னா போலீஸ் ஓடுது கேஸ், மூணு யூனிட் ஓடுது கேஸ், எல்லாம் தெரிச்சு ஓடுதாங்க கேஸ். நம்மளும் ஸ்வீட்டு மூடு தான் கேஸ் இங்கே இருக்கும், அவ்வளோதான் கேஸ். நம்ம ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க கேஸ், நம்ம ஸ்விஜி வேறு வழி தெரியாமல் கை தூக்கிட்டாங்க கேஸ். சரண்டர் நம்ம சிஜி, அவ்வளோதான் கேஸ். நம்ம சிஜியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கேஸ் போலீஸ்.
பார்த்தீங்கன்னா சிஜேயோட மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி வச்சு பூட்டிருக்காங்க கேஸ். இது யாரோ கேட்ட குரல் மாதிரி கேஸ் எங்கேயோனா இது வந்து அந்த ஆஃபீஸர் டென் பண்ணி தான் கேஸ். இந்த மூணு திட்டி இடியட் தான் கேஸ். ஆஃபீஸர் டென் பண்ணி அந்த பெல்சகோ ஹெல்சன்ற நினைக்கிறேன், ஹெல்சன்ற நினைக்கிறேன் பேர் யாரும் தெரியும் சரியாக தெரில. இந்த மூணு இடம் தான் கேஸ் நம்மளுக்கு தனியாக கூட்டு வந்துருக்காங்க. எதுக்குன்னு தெரில. ஸ்வீட் எங்கே இருக்காங்க? ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்காங்க கேஸ். ஸ்வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிசனில் இருக்கிற ஜெயிலில் வச்சுருக்காங்க கேஸ். ஸ்வீட்டை ஸ்வீட்டோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க. ஓகே, இவங்க வந்து நம்மளை நாடு கழுத்துறாங்க கேஸ். அதாவது நம்ம இனிமேல் லாஸ் இண்டோ சிட்டிக்குள்ளே வரவே கூடாதுன்ட்டாங்க கேஸ். வந்தால் உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க கேஸ். ஆனால் இவங்களுக்கு போனால் நம்ம போனால் தெரியாமல் தான் கேஸ் போகணும் உண்மையில் கேஸ். இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளை நாடு கடத்துறாங்க கேஸ். நம்மளால் தாங்க முடியல இந்த வழியை. பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு கிராமம் மாதிரி ஒரு சின்ன இடத்துல விட்டுருக்காங்க கேஸ். வேறு வழியில் கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய துரோகம் மாட்டாங்க கேஸ். ஸ்வீட்டும் நம்ம ஸ்வீட்டில் கேஸ் ஸ்வீட்டுக்கும் சிஜேக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவரும் பிக்ஸ்மாக்கும் பெரிய துரோகம் மாட்டாங்க கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஜேயை பார்த்தீங்கன்னா நீ எங்களுக்கு தேவைப்படுவதுனால நிறைய மிஷின்லாம் முடிக்க வேண்டியிருக்கு உன்னை வச்சு அதை வரைக்காச்சும் நீ வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை ஒரு கிராமத்தில் விட்டுட்டு போகிறாங்க கேஸ். அவ்வளோதான் கேஸ் இந்த மிஷின் நினைக்கிறேன். ஓகே கேஸ், இந்த மிஷின் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு அப்படியே இந்த மிஷின் அப்படிஞ்சு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க கேஸ். அது மாதிரி நம்ம பிக் ஸ்மோக்கர் ஐயர் மேலே யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கேஸ். நம்ம பிக் ஸ்மோக்கர் ஐயர் வச்சு செய்கிறோம் கேஸ் ஒரு நாள். ஓகே கேஸ், இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன். டாடா, பை பை.